ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க சங்கர் விஜய் பேசுறேன். இப்ப நம்ம சூப்பரான ஒரு படத்தை ரிவ்யூ பார்க்க போறோம். அருள்நிதி, தன்யா, விவேக் மற்றும் பலர் நடிப்பில் வெளிவந்திருக்கும் பிருந்தாவனம். இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு ராதா மோகன். பிருந்தாவனம் இந்த படத்தோட கதை அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த வாய் பேச முடியாமல் காது கேட்காத பசங்கள்லாம் பிச்சைலாம் எடுப்பாங்கள்ல, அப்படிப்பட்ட ஒருத்தவங்களோட லைஃபை, அவங்களுக்கு முன்னாடி பின்னாடி என்ன நடக்குது, அவங்க யார் அப்படிங்கிறத சொல்லியிருக்க படம் தாங்க இந்த பிருந்தாவனம். இந்த படத்தோட ஹீரோ அருள்நிதி வந்து ஆக்ட் பண்ணியிருக்காரு. ராதா மோகன் சார் அப்படின்னு பார்த்தோம்னாவே எமோஷனல் சேர்ந்திருக்கும். அந்த மாதிரி இவரோட கேரக்டர் வந்து நல்லாவே பண்ணியிருக்காரு சொல்லலாம். வாய் பேச முடியாத ஒரு பையன், அதே மாதிரி காது கேட்காது அப்படிங்கிற ஒரு கேரக்டரை சூப்பராக நடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அந்த ஏன் வாய்க்கு பேச முடியாத ஒரு ரீசன் இருக்குது அப்படிங்கிற ஒரு உணர்வுபூர்வமாக பண்ணுற விஷயங்களாக இருக்கட்டும், ரொமான்ஸ், தன்னோட காதலி வந்து தன்னோட பொண்ணு ஒரு பொண்ணை காதலிக்கிறான் ஆனாலும் வந்து அதை ஏற்றுக்க முடியாத சூழ்நிலையாக இருக்கட்டும், சின்ன சின்ன ஹியூமர்சன்ஸாக இருக்கட்டும், கடைசியில் கிளைமேக்ஸில் வந்து தனக்கு வந்து வாய் பேச தெரிஞ்சும் அதை சொல்ல முடியாமல் அவங்க இயங்குற விஷயம், இந்த மாதிரி வந்து ஒரு உண்மையான ஒரு உணர்வு உள்ள ஒரு பையனாக தன்னோட குற்ற உணர்வு எந்த அளவுக்கு வந்து வெளியே பாதிக்கப்படுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் சூப்பராக அழகாக ஆக்ட் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் தனியாக அவங்கள பற்றி சொல்லணும்னா, க்யூட்டாக அழகாகவே இருக்காங்க, அவங்களோட சுறுசுறுப்பான ஆக்டிங் இதில் கை கொடுத்துருக்கோம் சொல்லலாம். அவங்க அழகாகவே சூப்பராக க்யூட்டாக ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் விவேக் சார், இவரை பற்றி சொன்னால் ஆக்டர் விவேக்காகவே அதில் வராருன்னு கூட சொல்லலாம். இந்த படத்தில் பெரிய பெரிய பலம் அப்படின்னு கூட சொல்லலாம். அவரோட எப்பயும் உள்ள காமெடி சென்ஸ் அதில் எல்லாமே படம் ஃபுல்லாக வராரு. சில யோசிக்கிற டைலாக்ஸு இந்த மாதிரியான நம்ம வழக்கம் உள்ள நையாண்டிகள்லாம் நிறையா இருக்குது. ஏன் சினிமா ரீதியான விஷயம்னா, இந்த விவேக் வந்து இடம் விட்டதுனால வந்து சூரி இவங்களாம் யோகி பாபு இவங்கெல்லாம் வந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு நையாண்டியான பேச்சு எல்லாமே வந்து இந்த படத்தில் வந்து லைவாக இருக்கும். நிறைய காமெடி லைவாக இருக்கும். அது ரொம்பவே சப்போர்ட்டாக இருந்திருக்காங்கன்னு கூட சொல்லலாம். மற்றபடி எல்லா பாஸ்கராக இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லாரோட ஆக்டிங் வந்து ரொம்ப ரொம்ப சப்போர்ட் அந்த படத்துக்கு அமைஞ்சிருக்கு. இந்த படத்தில் வந்து மியூசிக் அப்படின்னு சொன்னோம்னா, விஷால் சந்திரசேகர் இவர் எந்தளவுக்கு பண்ணி ராதா மோகன் அப்படின்னு வைக்கும்போது ஒரு மைல்டான மியூசிக் இந்த மாதிரியான விஷயங்கள் அந்த படத்துக்கு ரொம்பவே தேவைப்படும். விஷுவலேஷன் தாண்டி மியூசிக் வந்து மைல்டாக தேவைப்படும், அது உணர்வுபூர்வமாக இருக்கும். அவர் ரொம்பவே கை கொடுத்துருக்காரு. சாங்காக இருக்கட்டும் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் கேமராமேன் விவேகானந்தன், இவரை பற்றி சொல்லணும்னா கண்டிப்பாக இந்த படத்துக்கு விஷுவலேஷன் ரொம்ப ரொம்ப பலங்க. ஏன்னா ஊட்டி அவள் காமிக்கும் போது அவ்வளோ சூப்பராக ஒரு ஒரு நம்மளுக்கே அங்கே இந்த வெயிலுக்கு அந்த படம் பார்க்கும்போது உள்ளே பார்க்குறதுக்கே சம குளிர்ச்சியாக இருக்கும் கூட சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து நம்மளை வந்து உட்கார வச்சு அவ்வளோ அழகாக காமிச்சிருக்காரு. படம் ஃபுல்லாக ட்ராவல் பண்ண வச்சிருக்காரு, ரொம்ப ரொம்ப பெரிய பலம் கூட சொல்லலாம். அப்போ எடிட்டிங், டெக்னிக்கல் எல்லாமே வந்து ரொம்ப சப்போர்ட் அமைஞ்சிருக்காங்க. இந்த படத்தை ராதாமோகன் எப்படி பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, வழக்கம் போல் இவரோட படம் இவரோட கதை தேர்வு அப்படின்னாவே ஏதோ ஒரு விஷயம் உண்மை உணர்வு சார்ந்த விஷயங்கள் இருக்கும் கூட சொல்லலாம். அந்த வகையில் மறுபடியும் வந்து உண்மையான ஒரு பையன், காது கேட்காத ஒரு பையனோட கேரக்டர் எடுத்து இவங்களெல்லாம் சேர்த்து அவன் ஏன் இப்படி இருக்கான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அழகாக காமிச்சிருக்காரு. அதுக்கான இதில் கொஞ்சம் சஸ்பென்ஸ்லாம் வச்சிருக்காரு. இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, அவன் நல்லா பேசிக்கிருந்த பையன் தன்னோட அப்பா அம்மா ஆக்சிடென்ட் இழந்துறாங்க, அதுக்கப்புறம் வந்து இவனுக்கும் காது கேட்காம போயிருது, சொந்தக்காரங்களாம் விட்டுட்டாங்க, அதுக்கப்புறம் இவன் போய் வெளியே ஏறி வெளியே போயிடுறான், அப்படி பிச்சை எடுக்கிறான், அந்த இடத்துல ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ண வராங்க, திடீர்னு இவனுக்கு வாய் மறுபடியும் பேச ஆரம்பிச்சிருது, இவங்கிட்ட வந்து எப்படி சொல்றது, சொன்னால் நம்மளை வந்து நடிச்சிட்டாங்கன்னு சொல்லிடுவாங்களோ அப்படின்னு நினைச்சிக்கிற ஒரு பையன், அதுக்கப்புறம் அவன் ஏன் இந்த மாதிரி மறுபடியும் வாய் பேச முடியாமல் தன்னோட உணர்வுகளை சொல்ல முடியாமல் ஏங்குற அந்த ஒரு கேரக்டரை எடுத்து உணர்வுபூர்வமாக கொடுத்துருக்காரு. அதுக்காகவே வந்து இவருக்கு இவருக்கு உண்மையிலே பாராட்டுகள்னு சொல்கிறத விட உண்மையிலே தேங்க்ஸ் கூட சொல்லலாம். இந்த மாதிரியான உணர்வுகள் விஷயத்த ஒரு சினிமா மூலமாக கொண்டு வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பிளே, இது இதுக்கான விஷயத்தை இது ஏன் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை வச்சு அதுக்கான வழக்கம் போல் ஒரு ஃபேமிலியை என்டர்டைன்மெண்ட் பண்ணுறதுக்காக அதெல்லாம் சேர்த்து இது பண்ணி ஒரு மறுபடியும் ராதாமோகன் படம் இப்படி தான் இருக்குங்கிறத நிரூபிச்சிருக்காங்க கூட சொல்லலாம். இந்த படத்தில் மைனஸ் அப்படின்னு தாண்டி ஒரு குறைகள் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த படத்தில் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா ஆக்டிங் வந்து பண்ணியிருக்காங்க, சில இடத்துல ஓவர் ஆக்டிங். ஏன்னா எமோஷ்னலாக பேசும்போது ரொம்ப இது பண்ணுவோம், அவங்களே ஃபீல் பண்ணிக்கிறாங்க நிறைய இடத்துல. நம்ம இவங்க தான் இவங்க அவங்களே நடிச்சு ஃபீல் பண்ணிக்கிறாங்க, நம்ம ஃபீல் பண்ண முடியல. அந்த மாதிரி இடத்துல நிறைய இடத்துல சில இடத்துலலாம் அந்த படத்தில் வந்துருக்கு கூட சொல்லலாம். மற்றபடி கேமரா அந்த படத்துக்கு உண்மையிலே பெரிய சப்போர்ட். இந்த படத்தில் குறைகள் அப்படின்னு பார்த்தோம்னா என்னென்னா, லாஜிக் நிறைய இடத்துல லாஜிக் மிஸ், ரொம்ப உண்மையிலே உட்காந்து பார்க்கும்போது அவங்களே அந்த ட்ராமா பண்ணுறது உண்மையிலே அது கொஞ்சம் நம்மளுக்கு நாடகம் நடிக்கிறது அவங்களே ஏதோ பேசிக்கிறாங்க, நம்ம எதுக்கு தேட்டர் ஒரு ஃபீல் கிடைக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவரோட ஆக்டிங் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து அவருக்கு அந்த ஆக்டிங் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வரணும்னு நினைக்கிறேன். எமோஷனல் ஆக்டிங் ஏற்றுக்கிற முடியாத சில இடத்துல ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம் வருது. இதெல்லாம் வந்து கரெக்ட் பண்ணி அப்படியே மேட்ச் பண்ணி கொண்டு வந்தால் இன்னும் மொழி ரேஞ்சுக்கு இருந்திருக்குமோன்னு ஒரு ஃபீல் தான். மற்றபடி இந்த படத்தில் வந்து கண்டிப்பாக ஒன் டைம் வாட்ச் அவுட் மூவி இந்த பிருந்தாவனம்.